أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما عن ابن مسعود رضي الله تعالى قال إن شق القمر على عهد رسول الله صلى الله عليه وسلم شقتين فقال النبي صلى الله عليه وسلم اشهدوا எல்லா புகழும் ஆலத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தும் வல்ல நாயனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு, உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்து கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், இமாம்கள், இறைநெசர்களாகிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையால் சங்கையானதொரு மாதத்திலே நோன்பு நோற்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு நல்கியிருக்கின்றால் அல்ஹம்துலில்லாஹ். முழுமையாக இந்த மாதத்திலே நோன்பு நோற்று வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடிய சூழ்நிலையை, உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த ரமலானிலே அவர்களும் அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு நல்குவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, சென்ற தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களை பற்றிய செய்திகளை நாம் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக வரவில்லை, ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த பூமிக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இந்த ஏகத்துவத்தை நிலைபெறச் செய்ய எதிரிகளிடத்திலே, மக்களிடத்திலே மார்க்கத்தை கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு அற்புதத்தை காமிக்க வேண்டும் என்ற செய்தியை முன்வைக்கிறார்கள். எல்லா நபிமார்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மக்களும் அப்படியே அற்புதங்கள் நிகழ்த்த கேட்ட செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். சமூகம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று சொன்னால், ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒரு அற்புதத்தை காமித்து விட்டால் அவருக்கு பின்னால் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இன்றும் பார்க்கிறோம். எத்தனையோ ஏமாற்று பேர்வழிகள், தான் அற்புதத்தை நிகழ்த்துவதாக சொல்லி
சில கண்கட்டி வித்தைகளை காமிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இதை பார்த்ததற்கு பிறகு சமூகம் அவர்களுக்கு பின்னால் காலங்காலமாக சென்று வழிகேட்டிலே செல்லக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இது இஸ்லாம் அல்லாத சகோதரர்களிடத்திலும் இருக்கிறது. குறிப்பாக தன்னை இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்திலும் கூட சில காட்சிகளை பார்க்கும்போது, மேஜிக்குகளை பார்க்கும்போது அதை உண்மை என்று நம்பி, அதுதான் கராமத்து, அதுதான் மொஜிசாத் என்பதெல்லாம் எண்ணி, அவருக்கு ஏதோ இறைவன் புறத்திலிருந்து ஒரு சக்தி இருக்கிறது என்று எண்ணி அவர் சொல்லக்கூடிய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய, அவருக்கு பின்னால் செல்லக்கூடிய, ஈமானை இழந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளையும் சமூகத்திலே சர்வசாதாரணமாக இன்றைய கால சூழ்நிலைகளே நாம் பார்த்து வருகிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் அற்புதங்கள் யாரால் நிகழ்த்த முடியும், எப்படி நிகழ்த்த முடியும், எவ்வளவு காலத்துக்கு நிகழ்த்த முடியும் என்பதை பற்றிய தெளிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொடர் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதங்களை நிகழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் சுயமாக அவர்கள் நிகழ்த்தவில்லை, அல்லாஹ் அவர்களுக்கு வகியாக சொன்னதற்கு பிறகுதான் அந்த அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடியும். முந்தைய நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுதும் அதை நாம் குறிப்பிட்டோம். ஃபஸஹர்னா, நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் அதிலே குறிப்பிடுகிறான். ஒவ்வொரு செய்திகளும் சுலைமான் அவர்களுக்கும், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும், மூசா நபிக்கும், இவர்களெல்லாம் சமூகத்திலே அற்புதத்தை காமிக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான், அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான், அல்லாஹ்வினுடைய பெயரில் தான் அவர்கள் அதை செய்தார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிந்தது. அப்படிப்பட்ட அந்த நிலையில்தான் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம், ஒமா கானல்லதி ஊதீது வஹ்யன் அவ்ஹாஹு அல்லாஹு இலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமினல் அன்பியாய் நபியுன், எத்தனையோ நபிமார்கள், அனைத்து நபிமார்களுக்கும் ஊத்தீத்துமா மிஸ்லஹு, அவர்களுக்கு இது போன்ற அற்புதங்கள் எல்லாம் அவர்கள் செய்து காமித்தார்கள். அப்படி செய்து காட்டும் பொழுது ஆமன அலைஹில் பஷர், அதை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு ஒமா கானல்லதி ஊத்தீத்து வஹ்யன் அவ்ஹாஹு அல்லாஹு இலை, எனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த அற்புதம் இருக்கிறதே அதுதான் வஹி, திருமறை குர்ஆன் இறங்கியது, இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கியாமத் வரை நீடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம். இதை பற்றிய விளக்கங்களை எல்லாம் நேற்று பார்த்தோம் ஓரளவு. அந்த அற்புதத்தினுடைய தொடரில்தான் திருமறை குர்ஆனில் எத்தனையோ அற்புதங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். டோட்டலாக சொல்வதென்றால் திருமறை குர்ஆனே ஒரு அற்புதம் தான் என்று நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக நேற்று நாம் பார்க்கும் பொழுது சந்திரன் பிளவை பற்றிய செய்திகளை பார்த்தோம். இக்கத்தரபத்தி சாத்வங்ஷக்கல் கமர், சந்திரன் இரண்டாக பிளந்ததை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலேயும் குறிப்பிடுகின்றான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிலே 3636 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷக்கல் கமர் அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷக்கத்தைன், சந்திரன் இரண்டாக பிளந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில். மினாவிலே நாங்கள் இருக்கும் பொழுது சந்திரன் இரண்டாக பிளந்தது எப்போது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு சுமார் 5 வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. நாங்கள் பார்க்கும் பொழுது மலைக்கு மேலே ஒரு துண்டும், ஹிரா மலை என்று சொல்லப்படுகிறது, மலைக்கு மேலே ஒரு துண்டும் மலைக்கு கீழே ஒரு துண்டும் இருந்தது, இரண்டாக பிரிந்திருந்தது. மக்கத்து குறைசியர்கள் ஏதாவது அற்புதத்தை நிகழ்த்துங்களேன் நிகழ்த்துங்களேன் நிகழ்த்துகளேன் என்று சொல்லும் பொழுது ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நிகழ்த்தி காட்டினார்கள். இரவு நேரம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இப்படி நிகழ்த்து காட்டியது
எத்தனையோ செய்திகளை நிகழ்த்தி காட்ட சொன்னார்கள். திருமறை குரானில் நாம் பார்த்தோம், 17வது அத்தியாயத்தினுடைய 90வது வசனத்திலிருந்து 93வது வசனத்து வரைக்கும் நிறைய செய்திகளை பார்த்தோம். நீரோடை ஓத வேண்டும், அண்ணன்ன தோட்டம் இந்தந்த மாதிரி உள்ள தோட்டங்கள் இருக்க வேண்டும், தங்க மாளிகை இருக்க வேண்டும், வானத்தில் நீர் ஏறி செல்ல வேண்டும், வானம் துண்டு துண்டாக உடைந்து எங்கள் மீது விழ வேண்டும் என்பது போன்ற நிறைய கோரிக்கைகள்லாம் வைத்தார்கள், அற்புதத்தை காட்ட சொன்னார்கள். அதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தி காட்டவில்லை. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், என்றாலும் மிகப்பெரிய ஒரு கோலை இரண்டாக பிரிக்கக்கூடிய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய ஒன்று. இந்த நிகழ்வின் மூலமாக உலகில் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாம் பரவியது. அதிலே குறிப்பாக இந்தியாவில் உள்ள வரலாறு நம்மில் அதிகமானோருக்கு தெரியும். இந்தியாவிற்கு இஸ்லாமியர்கள் எப்படி வந்தார்கள் என்ற வரலாற்று குறிப்புகளை நாம் பார்க்கும் பொழுது, இந்தியாவிற்கு இஸ்லாம் எப்படி கிடைத்தது என்ற குறிப்பை பார்க்கும் பொழுதும் இந்த சந்திரன் பிளவின் மூலமாக பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சேரன் பெருமாள் என்று சொல்லக்கூடிய பாஸ்கர ரவி பெருமா அவருடைய அந்த காலகட்டத்திலே அவர் ஒன்றை பார்க்கிறார், சந்திரனை பார்க்கிறார், இரண்டாக பிளந்தது அவருடைய கண்ணுக்கு தெரிகிறது. அதற்கு பிறகு அது சம்மதமாக மக்களிடத்திலே வினவுகிறார். அரேபியர்கள் வியாபார நிமித்தமாக இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்தவர்களிடத்தில் விசாரிக்கப்படுகிறது. இலங்கையிலும் சில வியாபார நிமித்தமாக அரேபியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் கிடைக்கிறது. அவர்களை எல்லாம் அழைத்து விசாரிக்கிறார், நீண்ட செய்தி. அதற்கு பிறகு அது உண்மைதான் என்று தெரிந்ததற்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் செல்கிறார். பார்த்தார் என்றும் சொல்லப்படுகிறது, பார்க்க போகும் சூழ்நிலையிலேயே மரணம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஆலம், அவர் தனக்கு பெயரை அபூபக்கர் தாஜுத்தீன் என்று மாற்றிக்கொண்டதாகவும் வரலாற்று குறிப்பிலே நாம் பார்க்கிறோம். யமனில் இருக்கக்கூடிய சலாலா என்ற பகுதிக்கு வரும்பொழுது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் மாலிக் பின் தீனாரை அழைத்து இந்தியாவிலே கேரளாவிலே எர்ணாகுள மாவட்டத்திலே கொடுங்கல்லூர் என்ற ஊரிலே என்னுடைய குடும்பம் இருக்கிறது, அவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் இந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்ல, அந்த நிலையிலேயே அவர் மரணிக்க சலாலா என்ற இடத்தில் அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். இன்றும் அவருடைய கபர் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது, மக்கள் போய் பார்த்து வருவதாகவும் நாம் பார்க்கிறோம். இந்த கடிதம் கொடுக்கப்பட்ட இந்த கடிதமும் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த கடிதத்திற்கு பிறகு அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு மஸ்ஜிதையும் கட்டியதாக கொடுங்கல்லூரில், இன்றும் அந்த மஸ்ஜிதும் இருக்கிறது. இப்படி இந்த இஸ்லாம் பரவுவதற்கு இந்த சந்திரன் பிளவு ஒரு காரணமாக இந்தியாவிலேயும் இருந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அந்த அரேபியர்களுடைய நடவடிக்கைகள், ஒழுக்கம் இவைகளும் அதற்கு காரணமாக இருந்தது என்றாலும் இந்த சந்திரன் பிளவின் மூலமாக இந்த ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லா. அது மட்டுமல்லாமல் விஞ்ஞான ரீதியாக இன்று ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடியவர்களும் கூட சந்திரனில் ஒரு கோடி இருக்கிறது, பிளவு இருக்கிறது, அது குரானிய பிளவு, முஸ்லீம் பிளவு, இஸ்லாமிய பிளவு என்றெல்லாம் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த பிளவு எப்போது ஏற்பட்டது என்பதையெல்லாம் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதில் பலரும் இஸ்லாத்தையும் ஏற்றிருக்கிறார்கள், அது ஒரு தனி செய்தி. ஆக ஒரு அற்புதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் காலங்காலமாக அது பலனுள்ளதாகவும் அமைகிறது. எல்லா விஷயங்களும் அல்ல, திருமறை குரானை பொறுத்த மட்டும் நாம் பார்த்தோம், கியாமத்து வரைக்கும் உண்டு. அதே நேரத்தில் ஒரு சில அற்புதங்கள், சந்திரன் பிளவு போன்ற அற்புதங்கள் இருக்கிறது, அது காலம் காலமாக பலன் தரக்கூடியதாகவும் மக்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இஸ்லாத்தின்பால் வருவதற்குள்ள ஒரு வாய்ப்பையும் அது கொடுக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹு அலம். இப்படிப்பட்ட இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். அடுத்தபடியாக அடுத்த ஒரு அற்புதமாக நாம் பார்ப்பதாக இருந்தால் நம்மில் அனைவருக்கும் தெரிஞ்சதுதான், என்னது? மிஃராஜ் இரவு. சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் என்று அல்லாஹ் குத்திருமறை குர்ஆனில் இஸ்ரா என்று சொல்கிறானே, அந்த இஸ்ரா என்ற பயணமும் மிஃராஜ் என்ற விண்ணுலக பயணமும் மிகப்பெரிய ஒரு அற்புதம். அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டாங்க, நீ மேலே ஏறி போகணும், நாங்கள் பார்க்கணும்னு. என்ன? அதை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். எப்படி? ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் சொன்னது என்ன? நீங்கள் மேலே ஏறி போனால் மட்டும் போதாது, அங்கிருந்து என்ன செய்யணும்? ஒரு வேதத்தை கொண்டு வரணும்னாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செய்ய முடியாது. நல்லா அதில் என்ன செய்யலாம்? மிஃராஜ் என்ற ஒரு பயணத்தை அல்லாஹ் கொடுக்குறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. மக்காவிலிருந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க? பைத்துல் முக்கத்தஸுக்கு போகிறாங்க. பைத்துல் முக்கத்தஸிலிருந்து 7 வானம் செல்கிறார்கள், நரகத்தை பார்க்கிறார்கள், சொர்க்கத்தை பார்க்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறார்கள், எல்லா நபிமார்களையும் பார்க்கிறார்கள். பைத்துல் முக்கத்தஸிலும் கூட அனைத்து நபிமார்களுக்கும் தொலை வைத்தார்கள், வானவர்களை பார்த்தார்கள்,
இப்படி நிறைய அற்புதங்கள் மேராஜின் போது நடந்த நிகழ்வுகள். அல்ஹம்துலில்லா, இவைகளையெல்லாம் நிகழ்த்தியது, இவைகளெல்லாம் பார்த்ததற்கு பிறகு, அல்லாஹ் கொடுத்த அந்த அற்புதங்களை எல்லாம் அவர்கள் அனுபவித்ததற்கு பிறகு பூமிக்கு வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு சஹாபாக்களிடத்தில் இந்த செய்தியை முதலில் பரிமாறினார்களோ இல்லையோ, எதிரிகள் கேட்க ஆரம்பித்தார்கள். எதிரிகள் கேட்க ஆரம்பிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏதாவது செய்தி உண்டா, ஏதாவது வஹி வந்திருக்குதா, ஏதாவது தகவல் உண்டா முஹம்மதே என்று கேட்பாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, ஆனால் அதே நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது செய்தி சொல்வாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. அதை அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு தான், குரானுடைய வசனங்கள்லாம் அவர்களுக்கு தெரியும். அதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி நமக்கு தெரியுமே, தான் பெற்றெடுத்த குழந்தையை ஒரு மனிதன் எப்படி அறிந்து கொள்வானோ, இதுதான் என் குழந்தை என்று ஒரு தாயும் ஒரு தந்தையும் எப்படி தெரிந்து கொள்வார்களோ, அதுபோன்று அந்த யூதர்கள், அந்த சமூகம் இஸ்லாத்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்திருந்தார்கள். அந்த அளவுக்கு தெளிவாக தெரியும் அவங்களுக்கு மார்க்கம் என்ன இஸ்லாத்தை பற்றி. அல்லாஹ் நாடல அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கல, வீம்புல அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி இருந்தார்கள்ங்கிறது பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, என்ன நிகழ்வு, என்ன ஏதாவது சம்பவங்கள் உண்டான்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, மேராஜ் போன அந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. அதில் பைத்துல் முக்கத்தஸுக்கு போன செய்தியை சொல்கிறாங்க. போகும் வழியில் பார்த்த அந்த கூட்டத்தையும் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டதற்கு பிறகு அவர்கள் என்ன சொன்னாங்க, அப்படியா, பைத்துல் முக்கத்தஸுக்கு நீங்கள் போனீங்களா? ஆமாம். அதற்கு முன்னால் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, பைத்துல் முக்கத்தஸ் போனது கிடையாது இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னால். அப்போ பைத்துல் முக்கத்தஸ் நீங்கள் போனீங்கன்னா அங்கே இது அது எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருந்துன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ உதாரணத்திற்கு ஜாமில் அசருக்கு நம்ம பல தடவை வந்திருக்கோம், பல்லாயிரம் தடவை வந்திருப்போம். எத்தனை கதவு இருக்கிறது, எத்தனை ஜன்னல் இருக்குது, ஸ்டெப்ஸில் எத்தனை படி இருக்குது, ஏதாவது டக்குன்னு சொல்ல முடியுமா நம்மளால், கொஞ்சம் யோசிக்க வேண்டியது வரும். அப்படி யோசித்தா கூட ஒன்று ரெண்டு மிஸ்டேக் நமக்கு ஏற்பட்டும், பல தடவை இல்லை பல்லாயிரம் தடவை வந்திருக்கிறோம் அப்படிதானே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவின் சிறிது நேரத்தில் போயிட்டு வந்த அந்த சம்பவம் தான் மேராஜ் சம்பவம். அப்படி இருக்கும்பொழுது அது என்ன, இது என்ன, அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் போய் வந்தவங்க கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய ஒரு வளைந்த பகுதியாக இருக்கக்கூடிய அந்த ஹிஜ்ருங்கிற பகுதியில் நீ இருக்கிறாங்க. அப்படி கேட்கும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அல்லாஹ் அவர் கண் முன்னால் அப்படியே பைத்துல் முகத்தஸை கொண்டு வந்து நிறுத்திட்டான். அது எவ்வளோ பெரிய அற்புதம், பார்த்து அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க, இன்னென்ன இங்கே இங்கே என்னென்ன இருக்குது, இப்படி இப்படி இருக்குது, அப்படி இப்படி இருக்குது. இவ்வளவு தெளிவாக சொன்னதற்கு பிறகும் கூட ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உண்டு. இவ்வளவு செய்திக்கு பிறகும் கூட மறுத்த, தன்னை முஸ்லீம் என்று சொன்னவர்களும் உண்டு, முர்த்தத்தானவர்களும் உண்டு. அதுதான் சொல்ல வரேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த மேராஜ்ங்கிற பயணத்தை கொடுத்தது வந்து அது ஒரு செல்வதாக இருந்தால் நிறைய செய்திகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த, மதீனாவிற்கு செல்ல போகிறோம், ஒரு ஆட்சியை நிகழ்த்தப் போகிறோம், இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரப்போகிறோம், அதற்கு அல்லாஹ் ஃபில்டர் பண்ணுறான் யார் யாரெல்லாம் சரியாக வரும் மதீனாவுக்கு போகிறதுக்கு. நயவஞ்சர்கள், தன்னை முஸ்லீம்கள் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார், யார் யார் எப்படிப்பட்டவங்கிறது அடையாளம் காமிக்கும் விதமாக இந்த மேராஜுடைய பயணத்தை அது ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, நிராகரித்தாங்க. அது கிடையாது, அது எப்படி வாய்ப்பு இருக்குது, இன்றைக்கும் கூட சிலர் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் சாத்தியம் இல்லை, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைண்டு, அது போன்ற ஒரு வார்த்தைகளை அன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் முர்த்ததாகிவிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் போய் வந்த செய்தி தெரியாது. இப்படி தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் அபூஜஹல் போய் சொல்கிறான், செய்தி தெரியுமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் சென்றாராம், இரவோடு இரவாக சென்றாராம், அதை பார்த்தாராம், இதை பார்த்தாராம் என்ற செய்திகள்லாம் சொல்லும் பொழுது இதை நீ நம்புறியா அப்படின்னு கேட்கும்போது அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, முஹம்மது நபி சொன்னாங்களா, போய் கேட்டுக்கிறோம், நீனு வா விசாரிப்போம், உண்மையா இல்லையான்னு பார்ப்போம், போனாரா இல்லையான்னு கேட்போம், அப்படிலாம் சொல்லலை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, சொன்னாங்கன்னா அது உண்மையாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஈமான் இருந்துச்சு. மறுத்தவர்களும் உண்டு, ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான். அந்த அற்புதம் எந்த அடிப்படையில், மூமின்களை ஃபில்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு, நயவஞ்சகர்கள் யார், முனாஃபிக்குகள் யாருங்கிறத காமிக்கிறது. ஏன்னா அவன் எவ்வளோ பெரிய தகுதி உடையவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ குர்ஆன் வசனங்களை மனனம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி,
முர்த்தத்தாகிட்டா, குர்ஆனுடைய சில வசனங்களை மறுத்தா, சில சம்பவங்களை மறுத்தா, நிகழ்ச்சிகளை மறுத்தா, அவன் முர்த்தத், அவன் காஃபிர், அவன் இறை நிராகரிப்பாளன், அவன் குற்றவாளி, அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். எந்த தண்டனை? கத்தல் செய்யப்படுவதற்கு தகுதியானவன் முர்த்தத்துகள். ஆனால் எல்லா முர்த்தத்துகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தல் பண்ணலை. ஏன்னா ஒரு சம்பவம் புகாரியில் 3617 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு கிறிஸ்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு. இதுவும் தெரிஞ்ச சம்பவம் தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு. ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நல்ல டேலண்ட் ஆகிறார். சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான் இதெல்லாம் மனனம் செய்கிறார். மனனம் செய்தது மட்டுமல்லாமல் காத்திபுல் வஹின்னு சொல்லக்கூடிய வஹியை எழுதக்கூடிய ஆளாக இருந்தார். எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தாங்க, நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் வஹியை எழுதக்கூடிய அந்த இதை கொடுக்கல, ஒரு சிலருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலையில் அந்த கிறிஸ்தவருக்கு அந்த இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி எழுதக்கூடிய அந்த இதை கொடுத்துருந்தான். வஹி எழுதி கொண்டிருந்தவர் தான். அவர் திடீர்னு செஞ்சிட்டார், முர்த்தத்தாவிட்டார், மீண்டும் கிறிஸ்தவ மதத்துக்கு போய்விட்டார். போனதற்கு பிறகு அந்த மக்கள்கிட்ட போய் என்ன சொல்கிறது? முஹம்மதுக்கு நான் தான் என்ன செஞ்சேன், எல்லாமே சொல்லி கொடுத்தது, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, எழுத படிக்க தெரியாது, ஒன்றும் எழுத தெரியாது, நான் எழுதி கொடுத்தது தான் அவருக்கு தெரியும் என்பது போன்ற ஒரு பெருமையில் அடிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக சில சில வார்த்தைகளை உபயோகித்தார். பொதுவாக இழிவுபடுத்தக்கூடியவர்கள் ஒன்று திருந்த வேண்டும், இல்லையேல் அல்லாஹ் அவர்களை திருத்த வச்சிருவான், வேற மாதிரி தண்டனைகளை கொடுத்துருவான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே அது பார்த்த ஒரு செய்திதான். இப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் கிறிஸ்தவராக மதம் மாறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாகவும் அவர்களுடைய அந்த குர்ஆனுடைய விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களையும் பேசி அந்த நபர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கொஞ்ச நாள்லேயே மரணிச்சிட்டான், இறந்து விட்டார். இறந்ததற்கு பிறகு புதைக்கக்கூடிய ஒரு நிலை, புதைக்கிறாங்க, புதைத்திட்டு வந்துடுறாங்க. மறுநாள் பார்த்தா அவருடைய பிணம் வெளியில் கிடக்குது. அப்போ மக்கள் எல்லாம் சொல்லிக்கிறாங்க, இது முஹம்மதுடைய கூட்டத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய அந்த கூட்டத்தார்கள் தான், இஸ்லாமியர்கள் தான் என்ன செஞ்சிட்டாங்க, இவருடைய பிணத்தை எடுத்து வெளியில் போட்டாங்க சொல்லிட்டு ஆழமாக குழியை தோண்டி புதைக்கிறாங்க. இரண்டாவது நாளும் பிணம் வெளியில் வந்துடுது. மூன்றாவது நாளும் அது போன்று செய்கிறாங்க, அப்போதும் அது வெளியில் வந்துடுது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது வந்து ஒரு தண்டனை அப்படிங்கிறத அந்த சமூகம் புரிந்து கொண்டது என்பதை புகாரியில் 3617 ஹதீஸாக அதை நம்ம பார்க்குறோம். அது நடைமுறையிலேயே உலகத்திலேயே அல்லாஹ் சிலருக்கு அந்த தண்டனையை என்ன செஞ்சிடறான், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காமித்து விடுகிறான் முர்த்தத்தானவர்களுக்கு. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சில சில அற்புதங்களை உலகில் காமித்தான். அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்க்குறதா என்னது, சந்திரன் பிளவுபட்டது. அதே போன்று மேராஜ பயணங்களையும் நாம் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு செய்தி பாருங்க, 5637 ஹதீஸாக முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி, நீண்ட செய்தி. அந்த நீண்ட செய்தியில் பல்வேறு கருத்துக்கள் அதில் வருது. அதில் 3-4 மோஜிசாத்துக்கள் அற்புதங்களும் அதில் நிகழ்ந்திருக்கு. அந்த அற்புதங்களுக்கு முன்னாடி அந்த நடந்த சம்பவங்களில் உள்ளதை நம்ம பார்க்கும்பொழுது என்னன்னா, அபுல் யாலாங்கக்கூடிய ஒரு சஹாபி சொல்கிறாங்க, எனக்கு ஒருவர் கடன் தர வேண்டி இருந்துச்சு. அந்த அதில் வரக்கூடிய அந்த தொடரில் உள்ளதான், கடன் தர வேண்டி இருந்தது. அவருடைய வீட்டிற்கு நான் சென்றேன், அவரிடத்தில் கடன் தருவதற்காக அவர் அழைத்தேன். அவர் ஒளிந்து கொண்டார், வீட்டில் இல்லைங்கிற தகவலை கொடுத்தாங்க. அவருடைய மகன் வந்து சொன்னார், இல்லை வாப்பா அங்கே தான் இருக்கிறாங்க சொல்கிறாங்க, திருப்பி நீ இந்த இடத்துலாம் இருக்கிற, வெளியில் வந்துருன்னு சொல்கிறேன். அவர் வெளியில் வர்றாரு, அவர் சத்தியம் பண்ணி சொல்கிறாரு, உண்மையிலேயே நான் கஷ்டப்படுறேன், அதனால தான் உன்ட ஏதாவது வாக்கு கொடுத்து நான் மாற்றம் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் ஒளிந்து கொண்டேன்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே நீ கஷ்டத்தில் இருக்கிறாயா, வல்லாஹி அல்லாஹி மீது சத்தியமாக உண்மையிலேயே நீ கஷ்டத்தில் இருக்கிறாயான்னு சொல்லி 3 தடவை கேட்டதற்கு பிறகு அந்த கடன் பத்திரத்தை கொண்டு வான்னு சொல்லிவிட்டு அழிச்சு விட்டுறாங்க. உனக்கு எப்போ வசதி படுதோ அப்போ கூட, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, கடன் தர வேண்டியது இல்லை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 2 கண்ணும் பார்த்தது, இந்த 2 காதும் கேட்டது, யார் கடனை தள்ளுபடி செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்துக்கள் என்னங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கூடிய அந்த செய்தியை அதில் பதிவு செய்கிறார். அதே போன்று பள்ளி வாயிலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எச்சு உமிழ்வதாக இருந்தால் உமிழக்கூடாது, சூழ்நிலை இருந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியும் அதிலேயே நம்ம தொடரில் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு போருக்காக போகும் பொழுது பத்ருக்கு முன்னாடி, அதாவது பத்ர் ரமலானில் நடந்துச்சு ஹிஜ்ரி 2, அதற்கு முன்னாடி ரபியுல் அவ்வல் மாதத்தில் ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர் நடக்கலை, போருக்காக வேண்டி சென்றாங்க, திரும்பி வந்துட்டாங்க.
பதினுல் புவாத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போருக்கு பேர். இப்படி போய் போகும் பொழுது ஒட்டகங்கள் மிக குறைவாக இருந்துச்சு. பதிலேயே இவ்வளோ குறைவுங்கிறது நமக்கு தெரியும். ஆரம்ப காலம் அப்படி குறைவாக இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு ஒட்டகத்தில் மூணு பேர் நாலு பேர் மாறி மாறி ஏறி ஏறி போகணும். கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு ஒரு மூணு பேர் போவாங்க, அது பிறகு அந்த மூணு பேரும் இறங்கிட்டு திருப்பி ஒரு மூணு பேர் அதில் ஏறி போவாங்க. இந்த மாதிரி முறை வழி பண்ணி நம்ம போய்கிட்டு இருந்தாங்க. இப்படி போகும் பொழுது ஒரு ஒட்டகம் கீழே குனிஞ்சி இடம் கொடுக்கும் பொழுது திருப்பி எழுந்திருக்க மாட்டேன்ட்டு எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லி முரண்டு பிடிக்கும் பொழுது அந்த சஹாபி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஒட்டகத்தை சாபம் விடுறாங்க. நாசமாக போன எழுந்திரு அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்லுவோம்ல, என்ன நாசமாக போன வண்டி ஒழுங்காக போக மாட்டேங்குது அப்படின்னு வாகனத்தை சொல்லுவோம் பாருங்கள். அந்த மாதிரி சில ஒரு வார்த்தையை உபயோகிச்சிட்டாங்க. இந்த செய்தி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதில் விழுது. காதில் விழுந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யார் அந்த ஒட்டகத்தை சாபம் விட்டா? நான் தான் யார் சொல்ல, அந்த ஒட்டகத்தை அப்படியே விட்டுருங்க, அவிழ்த்து விட்டுருங்க, அது போகட்டும். சாபமிடப்பட்ட ஒட்டகம், இதில் நீங்கள் பயணம் போகாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தா எந்த பைக்லேயும் நம்ம போக முடியாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய சைக்கிள் அப்போ தான் எடுத்துகிட்டு வெளியில் போவோம், அந்த மாதிரி காற்று இல்லாமல் போயிடும். அல்லது பைக் எடுத்துகிட்டு போவோம், பெட்ரோல் இல்லாமல் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும், என்ன சனியமோ தெரியல அந்த வண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணவே செய்வோம், அப்படிதானே. அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடாது என்பதை அந்த செய்தி உணர்த்தும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தத்உ அலா அன்ஃபுசிக்கும் ஒலா ததோ அலா அம்பாலிக்கும் ஒலா ததோ அலா அவுலாதிக்கும், உங்களை நீங்களே ஏசாதீர்கள், உங்களுடைய பொருளாதாரத்திற்கு எதிராக நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள். பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்று இருக்கிறது, அந்த நேரமும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் ஒன்றாக அமைந்து விடுமேயானால் ஃபைஸ்தஜா விளக்கும், உங்களுடைய அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை அதில் பதிவு செய்கிறாங்க. இப்போ உதாரணத்திற்கு நமக்கு எதிராக நம்ம எதுவுமே பிரார்த்திக்க மாட்டோம். நான் நாசமாக போகணும்னு சொல்லி என்றைக்கா கேட்பேனா? எனக்கு நோய் வரணும்னு சொல்லி நான் ஏதாவது கேட்பேனா? நான் சீக்கிரம் சாகணும்னு சொல்லி நான் பிரார்த்திப்பேனா? எனக்கு எதிராக நான் என்றைக்குமே நான் பிரார்த்திக்க மாட்டேன். என்னுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக நான் பிரார்த்திக்க மாட்டேன். என்னுடைய குழந்தைக்கு எதிராக நான் பிரார்த்திக்க மாட்டேன். ஆனால் என்ன, நம்மை அறியாமலேயே சில வார்த்தைகளை நம்ம உபயோகிப்போம். எப்படி இருக்கீங்க பையன், கிடக்குது நாசமாக போன உடம்பு, இது எங்கே தேடுற மாதிரியாக தெரியுது, ஒரே மூக்கு ஓட்டமும் ஒரே காது வலியும் ஒரே பல்லு வலியும், இப்படியே தான் நோய் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்மளே நாம் என்ன செஞ்சுக்கிறோம் சொல்லுவோம் பாருங்கள். இதைத்தான் அங்கே குறிக்குது. இந்த மாதிரி நம்ம சொல்லவே கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன், துவாச்சிங்க, சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது அதான் சரியாக்கட்டும், துவாச்சிங், இப்படி தான் சொல்லணுமே தவிர, என்ன நாசமாக போன நோய், ஒரே உடம்பு இது பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரே இந்த சுகர் மோசமான அந்த நாத்தம் பிடிச்ச சுகர் இருக்குதே அண்ட் சுகரை திட்டுறது, இப்போ வேறு ஏதாவது நோய்கள் நமக்கு இருக்குமே, ஆனால் அதை நம்ம என்ன செய்யறது, ஒரு பெருமையோடு அதை என்ன செய்யறது, ஏசுறது, இப்படி செய்யக்கூடாது. இது நமக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. அதே மாதிரி தான் வியாபாரமும், வியாபாரத்தை பொறுத்தவரையும் சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோம், யாராவது வியாபாரம் எப்படி இருக்கு பாய், அங்கே கிடக்குது அது தேடுற மாதிரி தெரியல, இழுத்து மூட வேண்டி தான், என்ன உண்டு ஐயாயிரரூபா பத்தாயிரரூபா கடனாக கேட்டாங்க, வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், அல்லது துவா செய்யுங்கங்களாம், இதெல்லாம் தேடுற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி நாமளே என்ன செய்யறது, வியாபாரத்தை சபிக்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகள், அது சர்வசாதாரணம், குழந்தைகளை பெற்றோர்கள் ஏசுறது, மார்க்கு கொஞ்சம் குறவாக எடுத்துகிட்டு வந்துட்டான்னா ஒழுங்காக படிக்க இல்லைன்னு சொன்னால் நீலாம் உருப்பிட மாட்டான், நீ மாடு மேய்க்க தான் லாய்க்கு, நீ படித்து முன்னேற போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை திட்டுறதை நம்ம சர்வசாதாரணமாக உலகத்தில் பார்க்குறோம். அப்போ இவைகளெல்லாம் நமக்கு எதிராக கேட்கக்கூடிய பிரார்த்தனை. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் வாகனத்தை கூட ஏசக்கூடாது, நாம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த வாகனத்தை கூட, இந்த சனி ஏன்டா சனி எப்படி இருக்கா எழுந்துரு அப்படின்னு சொல்லி ஒட்டகத்தை கிளப்புனது தான், வேறு ஒன்றும் மோசமாகலாம் திட்டல. அப்போ இதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்கன்னா நம்மளுடைய வாகனங்கள் விஷயத்தில், நம்ம வீட்டு விஷயங்களில், நம்மளுடைய குடும்ப விஷயங்களில், நம்மளுடைய பொருளாதார விஷயங்களில் எந்த மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அதில் என்ன செய்யப்படுது, உணர்த்தப்படுகிறது. இதனுடைய தொடரில் தான் நம்ம பார்க்கும்பொழுது ஜாபிர் அலி அல்லாஹு தலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியிலே ஜாபிர் அலி அல்லாஹு தலான் ஒரு செய்தி சொல்கிறாங்க, நாங்கள் பயணத்திலே போவோம், போருக்கு போவோம், இப்படி ஒவ்வொரு செய்தியாக சொல்லிக்கிட்டே வராங்க. அப்படி போகும்போது எங்களில் ஒருவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பேரித்தம்பளம் தான் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க. ஒரு நாள் உணவாக எங்களுக்கு இருப்பது என்னது, ஒரே ஒரு பேரித்தம்பளம் தான். அது என்ன சுரைக்காய் சைஸ்லாம் இருக்காது, பேரித்தம்பளம் என்ன சைஸில் இருக்கும், மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த அளவுக்கு தான் இருக்கும், நம்ம பெரிய கற்பனை பண்ணிடக்கூடாது, பெரிய பெரிய சைஸாக இருக்குமோண்டு. அந்த ஒரு பேரித்தம்பளத்தை தான் நாங்கள் என்ன செய்வோம்,
லேசாக அப்படி சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு துணியில் சட்டையில் பிடிச்சி வச்சுக்கிறோம், சட்டையில் துணியில் மடக்கி வச்சுக்கிறோம், ஒரு பேப்பரில் சுருட்டி வைக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கிறது, திருப்பி பசி எடுக்கும்போது லேசாக அப்படி நாக்களை வச்சுக்கிறது. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பேரித்தம்பழங்கள் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு பேரிச்சம்பழம் தந்தாவே நம்ம ஒரு மாதிரியாக பார்ப்போம். சாதாரணமாக கொடுக்கும் பொழுது ஒரு பேரிச்சம்பழம் தந்தால் கூட ரெண்டு மூணு வாங்குறதுக்கு தான் நம்ம ஆசைப்படுவோம். ஒரு நாளைக்கே ஒரு பேரித்தம்பழத்தையும் சாப்பிட்ருக்குறாங்க. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, கடைசியில் ஒரு அற்புத நிகழ்வுக்காக தான் சொல்ல வரேன். இதை தெளிவாக சொல்கிறதுக்கு, சில சஹாபாக்களுக்கு சில நேரம் என்ன செய்யணும்னா பேரித்தம்பழமே கிடைக்காது. ஒன்று தூங்கிட்டு இருப்பாங்க, அல்லது பாத்ரூம் போயிருப்பாங்க, வெளியில் போயிருப்பாங்க, அப்படியே பங்கிட்டு வரும்போது சிலர் மிஸ் ஆகிரும். மிஸ் ஆகிட்டு அவங்க என்ன செய்வாங்க, கடை கொடுத்தது தெரியாமல் இருக்கலாம், அது அப்படியே இருந்திருப்பாங்க. சில நேரத்தில் மயக்கம் மட்டும் கீழே கூடக்கூடிய சூழ்நிலையில் தான் உங்களுக்கு பேரிச்சம்பழம் கிடைக்கலையா இல்லை சொன்னால் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் இவருக்கு பேரிச்சம்பழம் இவர் வாங்கலை சொல்லி நாங்கள் தூக்கி கொண்டு போய் சாட்சி சொன்னதற்கு பிறகு தான் அந்த ஒரு பேரிச்சம்பழமும் கொடுக்கப்படும். பேரிச்சம்பழம் கூட கிடையாது, குலை கிடையாது, ஒரு பேரிச்சம்பழம். அந்த அளவுக்கு எங்களுடைய சூழ்நிலைகள் அமைந்திருந்தது. இந்த மாதிரி நிலைகளில் இலைகள் கிளைகள் மரத்தினுடைய இலைகளையும் கிளைகளையும் நாங்கள் சாப்பிட்டதின் காரணமாக எங்கள் வாயிலெலாம் அலர்ஜி ஏற்பட்டு புண்ணு வர ஆரம்பிச்சிட்டு இப்படி எங்களுடைய சூழ்நிலைகள் இருந்தது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இப்படி இருக்கும் பொழுது தான் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும் நடந்திருக்குது, அல்லாஹ் ஒரு அற்புதத்தையும் கொடுத்துருக்கிறான். அதாவது ஒரு போர், சைஃபுலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு போர். அந்த இடத்திற்கு நாங்கள் போகும் பொழுது கடுமையான பசியில் நாங்கள் இருந்தோம். கடுமையான பசியில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் நாங்கள் சொன்னோம், அல்லாஹுவின் தூதரே நாங்கள் பசியோடு இருக்கிறோம். சொன்னோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு உணவு தரக்கூடும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தான உணவை தருவான் அப்படின்னு துவா செஞ்சுட்டு போயிடும். அதற்கு பிறகு தான் நாங்கள் பார்க்குறோம் கடல் வழியாக மிகப்பெரிய ஒரு மீன் எங்கள் கண் முன்னால் வந்து அப்படியே ஒதுங்கிச்சு. அந்த மீனை எடுத்து நாங்கள் என்ன செஞ்சோம், அனைவரும் பொறிச்சு நல்லா சாப்பிட்டோம், திருப்தியாக வயிறு நிரம்ப சாப்பிட்டோம் அப்படிங்கக்கூடிய அந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம். இந்த மீனை நாங்கள் தின்னதுக்கு பிறகு எப்படின்னு சொன்னால், அதனுடைய கண் இருக்குது பாருங்கள், கண் பகுதியில் நாங்கள் அப்படியே நோண்டி அப்படியே குடைஞ்சி எடுத்தோம். அந்த குடைந்து எடுக்கப்பட்ட அந்த பகுதியில் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் உள்ளே போயிட்டு போயிட்டு வந்தோம். அப்போ எவ்வளோ பெரிய சைஸாக இருக்கும், கண் பகுதியில் மட்டுமே விலா எலும்பு இருக்குது பாருங்க, அந்த விலா எலும்பு அப்படியே தூக்கி நாங்கள் போட்டு அதுக்கு மேலே போர்வையை போத்திட்டு எங்கள் இருக்கக்கூடிய பெரியவரை அதில் அப்படி நடந்து போக சொன்னோம். அந்த வளைஞ்சி இருக்கக்கூடிய விலா எலும்பில் அவர் கொஞ்சம் கூட தலையை குனியாத அளவுக்கு சர்வசாதாரணமாக போயிட்டு போயிட்டு வந்தார். அந்த அளவுக்கு என்ன செஞ்சது, விலா எலும்பு அவ்வளோ பெரியதாக இருந்தது, அவ்வளோ பெரிய மீனும் அவர்களுக்கு கிடைத்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் பொழுது ஒரே ஒரு பேரித்தம்பழத்தை தின்று ஒரு நாள் கழிக்கக்கூடிய நிலை இருந்துச்சே, அப்போ ரசூல்லாம் அந்த பேரிச்சம்பழத்தில் நினைஞ்சிருக்கலாம், யாழ்லா பறக்கத்தை கொடுன்னு கேட்டதான் கிடச்சிருக்கும். எப்போது கிடைக்கும், எங்கு கிடைக்கும், எந்த மாதிரி சூழ்நிலையில் கிடைக்குங்கிறது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாஹ் தான் கொடுப்பார். ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்ச நேரம்லாம் அதை சாதிக்க முடியாது. அதுக்கு தான் அந்த உதாரணத்தை நான் சொல்ல வரேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்தான், எப்போதெல்லாம் அவர்கள் விரும்புகிறார்களோ அப்போதெல்லாம் கொடுக்கப்படவில்லை. பசியோடு கிடந்து இலைகளையும் கிளைகளையும் திங்கக்கூடிய நிலை ரசூலுல்லாஹ்க்கு எப்பவும் ஏற்பட்டுச்சு. அபு தாலிப் பள்ளத்தாக்கிலையும் ஏற்பட்டது, அதே மாதிரி இப்போதும் ஏற்பட்டிருக்கு, பல காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கு. அப்போதெல்லாம் ரசூலுல்லாஹ் அற்புதம் செஞ்சு காமிக்கல, சில நேரங்களில் இப்படி என்ன செய்கிறாங்க, அற்புதங்களை காமிக்கிறாங்க. அதே போல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துக்கு மீண்டும் பயணமாக, அதே ஹதீஸில் உள்ள தொடர் தான், நீண்ட ஹதீஸ் அது, அந்த தொடர்லேயே வரக்கூடியது. ஒரு இடத்துக்கு நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம், போய்கொண்டே இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒதுச்சேரத்துக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா சஹாபாக்களும் அப்படி இப்படி பார்க்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே தண்ணியே இல்லையே, யார் இடத்துலையும் தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன இடத்துக்கு போங்க, அந்த கூட்டத்திலேயே தான் அன்சாரிய இன்னாருடைய மகன் இன்னார் சொல்லி பேரை சொல்லி சொல்லி அவர்கிட்ட போங்க, அவர் எனக்காக அல்லாஹ்வின் தூதராகிய எனக்காக சிறிது தண்ணீரை வைத்திருப்பார், அதை குளுமைப்படுத்தி வைத்திருப்பார், அதை பேரிச்சம்பள இதில் தொங்க விட்டிருப்பார்,
எப்படி சொல்கிறாங்க செய்தியை, அதை போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவ்வளோ அடையாளங்களையும் சொல்லி இது யார்ட்டு வந்திருக்கோம், அல்லாஹின் புறத்துலேருந்து தான் கிடச்சிருக்கும். நேராக போகிறாங்க, போய் அதே மாதிரி ஆளை விசாரிக்கிறாங்க. விசாரித்து ஜாபிர் அலி அல்லாஹு தாலான் அவர்களோடு இன்னொரு சஹாபியும் போகிறாங்க. போய் அந்த ஆளை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு பிறகு அவர்கிட்ட கேட்குறாங்க, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அடையாளத்தின் பேர்லேயே அந்த இடம் இருக்கிறது, அப்படியே வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், இந்த தண்ணீர் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் வாய் பக்கத்தில் கொஞ்சம் போல் இருக்குது. இது அந்த இதை அப்படி சரிச்சன்னு சொன்னால் என்ன செய்யும், வேறு பகுதியில் இருக்கக்கூடிய காஞ்ச பகுதி அந்த தண்ணீரை உறிஞ்சிரும். ஒரு பாத்திரம் இருக்குது, பாத்திரத்தில் ஒரு முடக்கு குடிக்கிற மாதிரி தண்ணி இருக்குது, அந்த பாத்திரம் நல்லா சூடாக இருக்குது, அதை அப்படி சரித்தா என்ன செய்யும், அந்த சூட்டினுடைய பகுதி அதை உறிஞ்சிரும். அந்த மாதிரி நிலைகளில் மிக குறைந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்குது அல்லாஹுவின் தூதரன்னு சொல்லும்போது அதை எடுத்துகிட்டு வாங்கங்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்ககிட்ட யார்கிட்ட பெரிய பாத்திரம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. பெரிய பாத்திரம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த பெரிய பாத்திரம் கொண்டு வரப்படுது, பாத்திரத்தை தூக்கி வைக்கப்படுது. வச்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய புனிதமான அந்த கையை அப்படி கீழே வைக்கிறாங்க. வைத்ததற்கு பிறகு அதை திறங்கங்கிறாங்க, பிஸ்மில்லா சொல்லி அதை ஊற்றுங்கிறாங்க. சொல்லி ஊற்றினதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரலில் இருந்து தண்ணீர் பீறுட்டு ஓடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்தில் கையை வைக்கிறாங்க, தண்ணீர் மேலே ஊற்றப்படுது. இருப்பதோ ஒரு சொட்டோ ரெண்டு சொட்டோ தண்ணி தான் இருக்குது, ஊற்றுற மாதிரி உள்ள சூழ்நிலை கூட அதில் இல்லை. பிஸ்மி சொல்லி அதில் ஊற்றுங்கிறாங்க. ஊற்றியதற்கு பிறகு அங்கே தண்ணி இல்லை, பையில் கையிலிருந்து என்ன செய்யுது, தண்ணி பீருட்டு ஓடுகிறது. அந்த கை எப்பவும் ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கக்கூடிய கை தானே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்குறான், அந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீர் எடுத்து அத்துணை பேரும் குடிக்கிறாங்க, குளிக்கவும் செய்கிறாங்க, எஞ்சியும் தண்ணீர் இருக்கிறது. யார் யாருக்கு வேணுமோ அவ்வளோ பேருக்கு கொடுங்க, எது எதுலாம் பாத்திரம் இருக்குதோ அவ்வளோத்திலையும் நிரப்பி வைங்க அப்படிங்கிறாங்க. இது அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அற்புதங்களில் உள்ளது. அதே மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர், அதாவது சுய தேவையை நிவர்த்தி செய்வதற்காக, அது அந்த தொடரிலே வரக்கூடிய செய்தான், நிவர்த்தி செய்வதற்காக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்படியே போகிறாங்க. போகும்பொழுது ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா அவங்களுக்காக தண்ணீர் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும்போது ரொம்ப தூரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, ஆனால் எங்கேயுமே மறைவான ஒரு இடம் கிடைக்கல. கொஞ்சம் ஒதுங்கி இருந்து சிறுநீர் கழிப்பதற்குள்ள ஒரு ஒழுங்கான ஒரு இடம் அமையலை. பள்ளத்தாக்கில் தான் போகிறாங்க, இரண்டு மலைக்கு இடையில் உள்ளது தான் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். அந்த மறையக்கூடிய அளவுக்குள்ள ஒரு சூழ்நிலை இல்லாததுனால இங்கே ஒரு மரமும் இங்கே ஒரு மரமும் இருக்குது. இப்படி இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்கிதி அலைய பிஇதினில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அனுமதியின் பேரில் நீ இணைந்து விடு அப்படின்னு இந்த மரத்தை சொல்கிறாங்க. மரத்தை சொன்னது அந்த மரம் அப்படியே என்ன செய்யுது, வளைஞ்சி கொடுக்குது. அதை சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒட்டகம் சேனையிடப்பட்ட அந்த ஒட்டகம் இருக்குது, அந்த ஒட்டகத்தை வந்து அந்த ஒட்டக ஓட்டி கட்டுப்படுன்னு சொன்னோடனே அது எப்படி அமருமோ, எப்படி வளைஞ்சு கொடுக்குமோ, எப்படி இடம் கொடுக்குமோ, அது போன்று முழுமையாக அது என்ன செஞ்சது, இடம் கொடுத்தது. அந்த மரம் அப்படியே வளைஞ்சு வந்தது. அதே மாதிரி இந்த மரத்துக்கு சொல்லும்போது இந்த மரமும் அப்படியே வளைஞ்சு வந்துச்சு, இரண்டு மரமும் இணைந்து கொண்டது. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போனாங்கன்னு தெரியாத அளவுக்கு ரெண்டு மரமும் என்ன செஞ்சுட்டு மறைச்சிட்டு, நான் அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி திரும்பி அங்கங்கே பார்த்துட்டு திரும்பி பார்க்குறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது வழியாக வந்துட்டாங்க, சுய தேவையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு நான் தண்ணீரை கொடுத்துட்டேன் வராங்க. அதுக்கு பிறகு அந்த மரம் அதே மாதிரி பழைய நிலைக்கு என்ன செஞ்சுட்டு போய்விட்டது, சேர்ந்த மரம் அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அப்படியே பிரிந்தும் சென்று விட்டது அப்படிங்கிற செய்தி அவங்க அறிவிக்கிறாங்க. அறிவித்ததோடு அதோடு தொடர்ந்து சில இன்னும் சில செய்திகளை சொல்கிறாங்க. அதில் தான் நம்ம பிரபலியமான ஒரு செய்தி எப்படின்னு சொன்னால், கபரில் கொண்டு போய் நட்டுறாங்கல்ல ரெண்டு பச்சை இதை நட்டுறாங்கல்ல, அது அந்த செய்தியில் எப்படி வருதுன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பார்த்தீங்களா அந்த மரம் நடந்தது, நம்ம சம்பவத்தை பார்த்தீங்களாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. அந்த மரத்துலேருந்து போய் ரெண்டு மரத்துலேருந்து ரெண்டு கிளையை ஒடிச்சிட்டு வாங்கங்கிறாங்க. ரெண்டு கிளையை ஒடிச்சிட்டு வர்றாங்க. கிளையை ஒடிச்சிட்டு வந்தது பிறகு ரெண்டையும் வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் தூக்கி எறிங்கங்கிறாங்க. வலது இடது பக்கத்தில் அப்படி தூக்கி எறிகிறாங்க. யாரை சொல்லலாம், ஏன் இப்படி செய்ய சொன்னீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த இரண்டு கபர்கள் அங்கே இருக்குது, இந்த இரண்டு கபர்களும் வேதனை கொடுக்கப்படுது, இந்த
கிளை காயும் வரை அவர்களுக்கு என்ன செய்யப்படும், வேதனை கொடுக்காமல் இருக்கப்படும் அப்படிங்கிற செய்தி அதில் பதிவு செய்கிறாங்கங்கிறத பார்க்குறோம். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சில சில அற்புதங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. தன்னை நபி என்று நிரூபிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை செய்தாலும் ஈமான் வலுப்பெறுவதற்காகவும் இந்த செய்திகள் இருந்தது. இப்போ இந்த மரம் ஒட்டிச்சுங்கிற செய்தி சொல்கிறனே, இதனால் ஒன்றும் இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்போதைக்கு தேவைக்கு அமைஞ்சது, அல்லாஹ் அப்படியே அமைச்சு கொடுத்தான். இதனால் இறை நிராகரிப்பாளர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை. மற்ற எந்த சஹாபாக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கும்ல, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலான்னு தான் பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் என்ன செய்யணும், அவர்களுக்கு தேவையான நிலைகளை அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காகவும் சில அற்புதங்களை அல்லாஹ் என்ன செய்யறான், நிகழ்த்தி காமிக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அல்லாஹு ஆலம். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இன்னும் சில அற்புதங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.